ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முதலீட்டு கிழமில் நம்ம புதுசாக வரப்போகிற ஒரு ஐபிஓ ரிவ்யூ பண்ண போகிறோம் நிறுவனத்தோட பெயர் பார்பெக்யூ நேஷன் இந்த கம்பெனிக்கும் எனக்கும் ஒரு பழைய உறவு உண்டு முத முதல்ல இந்த கம்பெனி சென்னையில் ஓப்பன் பண்ணும்போது நான் அதனுடைய ரெஸ்டாரண்ட்டை போய் பார்த்தேன் ஃபுட் செயின் எப்படி நடக்குது அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் அதுவும் இந்த கான்செப்ட் நிறைய ஸ்கோப் இருக்கிற மாதிரி எனக்கு பட்டுது அதனால் இதை போய் பார்த்தபோது இந்த ரெஸ்டாரண்ட்டுடைய ஃபார்மேட் அவங்களுடைய சர்வீஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதுக்கப்புறம் இது யார் ரன் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது இந்த கம்பெனியுடைய ஓனர் ஒரு லிஸ்டட் கம்பெனியாக இருந்தது பிஎஸ்சியில் லிஸ்ட் ஆகிருந்த சாயாஜி ஹோட்டல்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த கம்பெனியை அந்த பீரியடில் ஓன் பண்ணிது சரி மறைமுகமாக இந்த பிஸ்னஸை நம்ம ஏன் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இந்த சாயாஜி ஹோட்டல் ஷேர்ஸை நான் வாங்கினேன் இது ரெண்டாயிரத்து நாலு அஞ்சு அந்த பீரியட் இருக்கலாம் திடீர்னு இந்த ப்ரமோட்டர் என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த பார்பிக் நேஷன் செயினை தனியாக கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறார் அது அர்த்தம் என்னென்னா எங்களை போன்ற அந்த ஷாயாஜி ஹோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸை வெளியேற்றி விட்டு அவர் நேரடியாக இந்த கம்பெனியை ரன் பண்ணுறதுக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார் ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த ஆறு கம்பெனிஸை இன்னொரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனி சாயாஜி ஹோட்டல்ஸ்டேந்து வாங்குது இதில் நாலு மெயின் லொக்கேஷன்ஸை வெறும் இருபத்தெட்டு கோடி ரூபாய்க்கு வாங்குகிறாங்க பூனாவில் இருந்த லொக்கேஷன் ஒரு பன்னெண்டு கோடி ரூபாய் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி குரோர்ஸ் கொடுத்து அஞ்சு ரெஸ்டாரண்ட்டை பார்பெகி நேஷன் என்ற புதிய நிறுவனம் டேக் ஓவர் பண்ணுது அந்த பீரியடில் இந்த ப்ரமோட்டர் என்ன சொல்கிறாருனா இந்த பிஸ்னஸுக்கு நிறைய பணம் தேவை அந்த பணத்தை நாங்கள் ரேஸ் பண்ணோன்னா அதை தனியாக வச்சா தான் இன்வெஸ்டர்ஸ் நம்ம கொடுப்பாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் தேவை அப்படின்னு சொல்கிறாரு அன்றைக்கி அவர் சொல்கிற யூனிட் எக்கனாமிக்ஸ் ஒரு ரெஸ்டாரண்ட் போடுறதுக்கு மூன்று கோடி ரூபாய் ஆகும் ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டை வெற்றிகரமாக நம்ம அமைத்து விட்டால் வருஷத்துக்கு நமக்கு அஞ்சு கோடி ரூபா பேபேக் கிடைக்கும் அப்படின்லாம் அவர் மீடியாவில் வந்து சொல்கிறார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஐம்பது கோடி ரைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ப்ரமோட்டரே தனியாக அந்த கம்பெனிலேயும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காரு இது தொடர்கிறது நிறுவனம் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு வளர்கிறதா என்று சொன்னால் இல்லைன்னு தான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி எட்டில் வெறும் ஆறு அவுட்லெட்டில் இருந்த இந்த நிறுவனம் வளர்ச்சிக்கு கேபிட்டல் தேடி போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல கடன் பக்கம் போயிடுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு லோன் வாங்கி இருபத்தெட்டு ரெஸ்டாரெண்ட் போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் போகிறார் அங்கேயும் நம்பர்ஸ் நமக்கு டேலி ஆகலை ஏன்னா அந்த பீரியடில் எஸ்பிஐ வங்கியிலிருந்து கடன் வாங்குகிறாங்க இருபத்தேழு அவுட்லெட்டுக்கு அந்த இருபத்தேழு அவுட்லெட்டுக்கும் அவங்க ஃபுல்லாக கடன் வாங்கி போடும்போது அவங்க சொன்ன அந்த கணக்குகள் நமக்கு மறுபடியும் டேலி ஆகலை ஆனாலும் கடன் வாங்கி ரெஸ்டாரண்ட் போடுறது அப்படின்ற இந்த பேட்டர்ன் தொடர்ந்து இந்த கம்பெனியில் நடந்து வருகிறது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து பதிமூணு வரைக்கும் ஆறு ரெஸ்டாரண்ட் செயினாக இருந்த இந்த பார்பிக்யூ நேஷன் முப்பத்தி மூணு ரெஸ்டாரண்ட் செயினாக வளர்கிறது அநேகமாக இந்த வளர்ச்சி கடன் மூலமாகத்தான் அமைந்திருக்க வேண்டும் ஏன்னா அவங்க எஸ்பிஐல லோன் வாங்குறாங்க அதுக்கப்புறம் எந்த ஈக்குவிட்டி டைல்யூஷனும் இல்லை ஸோ அஞ்சு வருஷத்தில் முப்பத்தி மூணு ரெஸ்டாரண்ட் உள்ள செயினாக பார்பிகி நேஷன் வளர்கிறது இதன் மூலமாக அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த ப இந்த கம்பெனி பண ரேஸ் பண்ண ரெடி ரைஸும் ரெய்ஸும் பண்ணுறாங்க யார்கிட்டன்னு சொன்னால் சிஎக்ஸ் பார்ட்னர்ஸும் சொல்லக்கூடிய ஒரு பிரைவேட் ஈக்குவிட்டி நிறுவனத்துக்கிட்ட இவங்க நூற்றி பத்து கோடி ரூபாய் ரைஸ் பண்ணுறாங்க அந்த நூற்றி பத்து கோடி ரூபாய்க்கு அவங்க அன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஈக்குவிட்டி ஸ்டேக் அதிகம் ஸோ அன்னைக்கு இருந்த மதிப்பீடு பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் இல்லை இதற்கும் முக்கிய காரணம் இந்த நிறுவனம் கடன் அழுத்தத்தில் இருந்தது தான் நான் நினைக்கிறேன் எப்பவுமே லோன் பிரச்சனைகள் இருக்கும்போது நீங்கள் ஈக்குவிட்டி ரேஸ் பண்ண போனீங்கன்னா உங்களால் உங்கள் பங்குகளுக்கு உரிய மதிப்பை பெற முடியாது ஏன்னா உங்களுக்கு நிதி அவசர தேவை இருக்கிறதுனால எப்பவுமே இன்வெஸ்டர்ஸ் உங்களை ஸ்கூஸ் பண்ண முடியும் அதுதான் இந்த காலகட்டத்திலே நடந்தது என்பது என்னுடைய கணிப்பு அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த நிறுவனம் வளர்ந்து வருகிறது ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அவங்க எப்படியாவது ஐபிஓ பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க ஏன்னா சிஎக்ஸ் பார்ட்னர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பணம் போடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் எப்படியாவது எக்ஸிட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்க வெளிப்படையாக சிஎக்ஸ் பார்ட்னர் சொன்ன விஷயம் இதுதான் நாங்கள் கொஞ்சம் எங்கள் பங்குகளை விற்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் ஐபிஓ வந்தால் நாங்கள் விற்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஐபிஓ பத்திரம் கூட ஃபைல் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆனால் அந்த காலகட்டத்தில் அவங்களால ஐபிஓ பண்ண முடியலை மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அப்பவும் நடக்கலை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இன்னொரு விஷயம் நடக்குது ஐபிஓ நடக்க போகுதுன்ற ஒரு ஆர்வத்தில் இவங்களால் ராகேஷ் சுஞ்சன்வாலாவுடைய பங்களிப்பு உள்ள ஆல்கெமி என்ற ஒரு நிறுவனத்துக்கு ஒரு சொற்ப பங்களை விற்க முடிகிறது ஸோ அந்த இடத்துல தொண்ணூறு கோடி ரேஸ் பண்ணுறாங்க அந்த தொண்ணூறு கோடியை ப்ரீ ஐபிஓ பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு முறையில் அவங்க ரேஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அன்னைக்கு உள்ள வேல்யூவேஷன் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ஆனால் ஐபிஓ நடக்கலை ஸோ தொடர்ந்து அந்த முதலீட்டாளர்கள் எல்லோருமே அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க இதுக்கு இடையில தான் இந்த கம்பெனி கோவிட் கிரைசிஸில் சிக்கிது கோவிட் வரும்போதே பார்பெகி நேஷன் வீக்காக தான் தான் உண்மை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஆண்டுக்கான நிதி அறிக்கைகளும் வந்து அவ்வளவு நல்லா இல்லை ரெண்டாயிரத்தி இருபதும் நல்லா இல்லை ஸோ ரெண்டு வருஷமாக பிஸ்னஸ் வீக் ஆகிட்டே இருக்குது இவங்க கடன் வாங்கி க்ரோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அது எதிர்பார்த்த அளவு வெற்றிகரமாக அமையவில்லை அப்படின்றது தான் உண்மை ஆனால் வளர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் திறக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் வெளிநாடுகளில் கூட இவங்க போய் நிறைய ஓப்பன் பண்ணுறாங்க யூஏயில் ஓப்பன் பண்ணுறாங்க ஒமானில் ஓப்பன் பண்ணுறாங்க மலேசியாவில் ஓப்பன் பண்ணுறாங்க இப்படி பல நாடுகளில் இவங்க தொடர்ந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த எக்ஸ்பான்ஷன்ஸ்லாம் ப்ராஃபிட்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை தொடர்ந்து ஓவர்சீஸ் எக்ஸ்பான்ஷன்ஸ் லாஸ் மேக்கிங்காக இருக்குது அண்ட் இந்தியன் ஆப்ரேஷன்ஸும் லாஸ் மேக்கிங்காக இருக்குது இந்த சூழலில் தான் இவங்க ஐபிஓ முயற்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தடைபடுகிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் தடைபடுகிறது மீண்டும் இப்பொழுது இந்த தடைகளை தாண்டி உங்கள் முன்னாடி வந்திருக்கு இப்போ இன்றைக்கி எவ்வளோ அவுட்லெட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் நூற்றி முப்பத்தி எட்டு அவுட்லெட் இருக்குது அதில் எழுபத்தி ரெண்டு மெட்ரோவில் இருக்குது கிட்டத்தட்ட ஒன்று டயர் ஒன் சிட்டிஸில் இருக்குது முப்பத்தொம்போது அவுட்லெட்ஸ் டயர் டூ சிட்டிஸில் இருக்குது ஆறு அவுட்லெட் டயர் த்ரீ சிட்டிஸில் இருக்குது ஸோ ஒரு மார்க்கெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க பெரிய சிட்டிஸில் இருக்காங்க மும்பை டெல்லி சென்னை பெங்களூர் போலவும் அதே சமயத்தில் இன்னும் சிறிய நகரங்கள்லேயும் அவங்க ஆல்ரெடி திறந்துட்டாங்க ஆனால் வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் யூனிஃபார்மாக இருக்காது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ரிட்டர்ன் மெட்ரோவில் கிடைக்கலாம் ஆனால் சின்ன ஊரில் கிடைக்குதாங்கிறது கேள்விக்குறி தான் இருந்தாலும் இவங்க நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க நூற்றி முப்பத்தி எட்டுங்கிறது ஒரு பெரிய நம்பர் ஏழு ஸ்டோர் நான் சொன்ன மாதிரி ஃபாரின்ல இருக்கு இந்த ஏழு ஸ்டோர் இருக்கக்கூடிய ஃபாரின் பர்சன்ஸ் தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக நஷ்டத்தில் தான் இயங்கி வருகின்றன ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் இவங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இன்னொரு ஆக்விசிஷனையும் பண்ணுறாங்க பாருங்கள் இவங்க இருக்கக்கூடிய ஃபார்மேட் இல்லாமல் இன்னொரு ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக பிரபலமான ஒரு ஃபுட் செயின் அதுவும் ஃபைன் டைனிங் செயினை இவங்க வாங்குகிறாங்க அதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொல்கிறது என்னென்னா டொஸ்கானோ என்ற பேரில் இயங்கி வருகின்ற இந்த மிக பாப்புலரான ஃபுட் செயினை ப்ரமோட்டர் தனிப்பட்ட முறையில் வாங்கப்போவதாக சொல்கிறாங்க ஆனால் இதை மாற்றி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பர் முப்பத்தோராம் தேதி இந்த கம்பெனியினுடைய அங்கமாகவே அறுபத்தோரு பர்சன்ட் ஷேர் ஹோல்டிங்கோடு கொண்டு வராங்க ஸோ இதுலேயும் ஒரு தெளிவில்லை இதை வந்து முதல்ல ப்ரமோட்டர் வாங்குறான்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த கம்பெனி வாங்குது ஸோ இந்த ஒரு ஆஸ்பெக்ட்லேயும் இந்த கம்பெனி ஒரு வெளிப்படை தன்மையை இந்த ரெண்டு ஆண்டுகளில் மெயின்டைன் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் அதே சமயத்தில் அந்த வாங்கின கம்பெனியுடைய மெரிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகச்சிறந்த ஒரு உணவு செயின் தான் சொல்லணும் அதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் அடுத்தது என்ன செய்கிறாங்கன்னாக்கா ஐபிஓ வரத்துக்கு முன்னாடி டிசம்பரில் போய் ஜூபிலண்ட் கிட்ட வெறும் தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய்க்கு பத்து பர்சன்ட் விற்கிறாங்க அவங்களோட சேர்ந்து இன்னொரு இன்வெஸ்டருக்கும் ஐபிஓ பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ இதுவும் ரொம்ப டெஸ்பரேட்டாக பண தேவைக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் கடைசியாக ஐபிஓ வருவோம் ஐபிஓவில் நூற்றி எண்பது கோடி ரூபாய் கம்பெனி ரைஸ் பண்ண போகிறது அதில் வரக்கூடிய டைல்யூஷன் வெறும் மூணு புள்ளி ஆறு கோடி பங்குகள் தான் இருக்கும் ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய பங்குதாரர்கள் அதிகமாக பங்குகளை உங்களுக்கு விற்க போகிறாங்க அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் தான் விற்கப்படுறாரு இது ஏன் அப்படின்ற ஒரு பார்வையை நம்ம யோசிக்கணும் ஏன்னா ப்ரைவேட் டிகூட்டி பார்ட்னர்ஸ் விற்கல ப்ரமோட்டர் விற்கிறாரு இது ஒரு ஆடிட்டிங் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பொதுவாக முதலீட்டாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இன்றைக்கி விற்றா அவங்களுக்கு லாபம் இல்லை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் இந்த பிஸ்னஸோட வேல்யூ அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி பொருளாதாரம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி டிஸ்டஸில் விற்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே நேரத்தில் ப்ரொமோட்டர் விற்க ரெடியாக இருக்கார் இதற்கான காரணங்கள் நமக்கு தெளிவாக இல்லை அவருடைய பண தேவைகள் அவ்வளவு இருக்கிறதா ஏன் இருக்கிறது அவர் ஒருவேளை தனிப்பட்ட முறையில் அவருக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்றது நமக்கு தெரியல ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலே வந்து நமக்கு ஒரு காஷன் என்பது தான் என்னுடைய பார்வை ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இதில் ப்ரைவேட் இயக்குயிட்டி இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இன்னொரு பக்கம் அண்ட் ஃபுட்ஸ் பத்து பர்சென்ட்டோடு இருக்காங்க இன்னொரு பக்கம் மற்ற முதலீட்டாளர்கள் எல்லோரும் இருக்காங்க இதில் முதலீடு செஞ்ச முகாவாசி முதலீட்டாளர்கள் எக்ஸப்ட் ஃபஸ்ட் ஒன் பெரிய பணம் சம்பாதிக்கலை ப்ரமோட்ரு வந்து ஐபிஓவில் பங்குகளை விற்கிறார் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த நிறுவனம் எப்படி இயங்குகிறது இயல்பான ஒரு பிஸ்னஸ் ஸ்டேட்டுக்கு எவ்வளோ நாளில் வரும் அப்படி வரும்போது அதனுடைய லாபம் எப்படி இருக்கிறது இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸை உள்ளே வாங்கிட்டு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையே நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கப் போகணும்னு நினைக்கிறேன் ஸோ ஐபிஓ லாட்ரியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதும் பண்ணாதும் உங்கள் விருப்பம் ஆனால் ஒரு முதலீடாக பார்க்கும்போது இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை ஸோ இந்த பிஸ்னஸோட எதிர்காலம் என்ன ஃபஸ்ட்டு சீக்கு வரணும் இவங்க இவ்வளவு எக்ஸ்பேன் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த நூற்றி முப்பத்தெட்டு இடம் இந்தியாவில் ஏழு இடம் ஓவர்சீஸில் அப்புறம் ஒரு சப்சிட்ரி வச்சுருக்காங்க யூரோப்பியன் ஃபுட் இது எல்லாம் நார்மல் இயக்கத்துக்கு வந்து அந்த பிஸ்னஸ் நார்மல் நார்மல்சிக்கு வந்த பிறகு இந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் அதே சமயத்தில் இந்த பிஸ்னஸில் தொடர்ந்து ப்ரமோட்டருடைய ஷேர் ஹோல்டிங் குறைஞ்சிட்டு வரும்போது இதை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லோரையும் நீங்கள் டோட்டல் பண்ணிங்கன்னா பப்ளிக் இல்லாமல் மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் டோட்டல் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு பெரிய ப்ளாக் இருக்கிறார்கள் ஒருவேளை அவங்க எல்லோரும் ஒன்றாகி ஒரு பிளாக் ஆகி இந்த பிஸ்னஸ்ஸுடைய ஓனர்ஷிப்பையே மாற்றத்துக்கணும் நாளைக்கு முயற்சி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது அது என்ன மதிப்பில் வரும் அப்படின்றதே நம்ம யோசிக்கணும் ஏன்னா இன்றைக்கி ஜூபிலண்ட் ஃபுட் பத்து பர்சன்ட் போட்டுட்டு வந்திருக்காங்கன்னா அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் இருக்குது நாளைக்கு அவங்க இந்த பிஸ்னஸ்ஸை இன்னும் எப்படி போகிறது என்பதை பார்த்து கொண்டு அவங்களுடைய எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் தான் என்னுடைய கணிப்பு ஸோ இந்த ஐபிஓ என்பதே ப்ரமோட்டர் தனக்கு வேண்டிய பணத்தை எடுத்துக்கொள்ளவும் நிறுவனம் கடனில் இருப்பதால் அந்த கடன் சுமையை குறைப்பதற்காகவும் வந்திருக்கக்கூடிய ஒரு இஷ்யூ தான் பல தடைகளை கடந்து தடங்கல்களை கடந்து தான் இந்த ஐபிஓ வருகிறது இந்த பிஸ்னஸ் இந்த ஐபிஓ வரக்கூடிய இன்றைய சூழ்நிலையில் அவ்வளவு ஹெல்த்தியாக இல்லை ஸோ இந்த ஐபிஓவும் என்னை பொறுத்தவரை வெயிட் வாட்ச் ரிசர்ச் அண்ட் அப்சர்வ் அந்த ஒரு ஆங்கிளில் தான் நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பேன் இந்த ஐபிஓ பற்றி இந்த ஐபிஓ ரிவ்யூஸில் ஒரு புது ஃபீச்சரை நம்ம கொண்டு வர போகிறோம் அது என்னென்னா இந்த கம்யூனிட்டிலையும் ஒரு நோட்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம் இந்த நோட்டை நீங்கள் படிக்கலாம் ஏற்கனவே அந்த ஐபிஓஸ்லையும் இந்த நோட்டை ஆட் பண்ணுவோம் ஸோ எல்லா ஐபிஓ ரிவ்யூ வீடியோஸையும் பார்த்துட்டு கம்யூனிட்டி உள்ள அந்த நோட்டையும் படிச்சுட்டு உங்களுடைய பார்வையை நீங்கள் விரிவாக்கிக் கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா ஐபிஓவில் உள்ள பங்கு முதலீட்டில் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்களோடு இதை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த பயணத்தில் எங்களோட வாருங்கள் களம் உங்கள் களம் நன்றி